ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது என்பதை பார்க்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து அதை 4 துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 3 எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பூண்டு ஒரு 15 பற்களுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தழையும் தேவைக்கேற்ப. இப்போது மத்தி மீனை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுகி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் எடுத்து அதை ஊற வச்சு அது பிழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் அது 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாயை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மண் சட்டியை வச்சுட்டு நல்ல எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெயில் இந்த மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம சட்டியில் செய்யும்போது நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் 1 ஸ்பூன் கடுகு நான் சேர்த்துட்டேன். வெந்தயம் சிறிதளவு, கருவேப்பிலை, பூண்டு, மண்சட்டியில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துருக்கோம். இந்த குழம்பு சட்டியில் செய்யும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்தோம்னா அதனுடைய டேஸ்ட்டே பக்காவாக இருக்குங்க. வெங்காய வதங்க நம்ம சிறிதளவு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், அது நல்லா வதங்குது. நீங்கள் கல் உப்பு சேர்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கல் உப்பு காலி ஆகிடுச்சு, அதனால தான் நான் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பிழிஞ்சு வச்சுருந்த நம்ம தக்காளியே அதையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா வதங்க விடுங்க. அது கூட மிளகுத்தூள் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை நம்ம கூட சேர்க்கிறோம். அது கூட மிளகாத்தூள், மஞ்சள், சாதா மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிலே நம்ம சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அதை கழுகி அந்த அதில் இன்னொரு 1 டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் உப்பும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் காரம் வேணுனாலும் 1 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்படி உப்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே போதுனாலும் நீங்கள் விட்டுடலாம். இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மண்சட்டியில் செய்யும்போது இந்த புளி இந்த மீன் குழம்பு வந்து நம்ம மூட தேவையில்லை, ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஓப்பன்லேயே இருந்தால் தான் அந்த கொதி அந்த ஸ்மெல்லாம் வெளியே போகணும். அதனால் வந்து கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணாது ஓப்பன்லேயே நீங்கள் கொதிக்க விடுங்க. இப்போது ஓரளவுக்கு கொதித்து வந்துட்டோடனே நம்ம மீனை நம்ம சேர்த்தாச்சு. இப்போது
கொத்தமல்லி தழையை நம்ம கூட சேர்த்தாச்சு. பாருங்கள், மீனை போட்டு நம்ம கொதிக்கி விட்டுறோம். இது நல்லா கொதிக்கி விடுங்க. மீன் உடையாமையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீன் உடையலை. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு, எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள் மேலே. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சட்டியில் செஞ்சு மத்தி மீன் குழம்பு கிடைச்சாச்சு. பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.